ஒரு ரெண்டாயிரம் ரவுண்ட்ஸு ஃபயர் பண்ணி ஒரு நூறு தடவை மே ஃபேஸ் ஃபெயிலியர்ஸ் இந்த ஆப்ரேஷன் வந்து ஃபில் இந்த பிளான்ஸ் கட்டாக இருக்கும் அந்த ஃபில் இந்த பிளான் எதுக்காக இருக்குன்னா ஹீ வாஸ் த விக்டிம் ஆஃப் சர்க்கம்ஸான்சஸ் எ மேன் வித் எக்ஸ்ட்ரீம் அனிமல் இன்ஸ்டிக்ட் எக்ஸ்ட்ரீம் ஷார்ப் மைண்டு அவரெல்லாம் டிஎஃப்ஓ போட்டு தான் கார்டே நல்லா வச்சுருப்பார் அந்த டேட்டு கூட நாங்கள் சொல்லலை ஏன்னா அவர் சந்தேகப்படக்கூடிய ஆடை தமிழ் மேலே பட்டு தமிழ் தனி நாடு எல்லாம் இருக்க அவருக்கு ஒரு ஈடுபாடு இருந்துச்சு அவங்க லீடரை பிரபாகனை பார்க்கணுங்கிற ஒரு ஆசை மனசில் இருந்துச்சு அங்கேருந்து ஆயுதங்களை கொண்டு வந்து நம்ம இங்கே தனி தமிழ்நாடே அமைச்சுக்கலாம் ஸோ அதே நோக்கில் தான் வாவுனியா ஃபாரஸ்டில் அவர் இருந்தார் சந்தனமர கடத்தல் வீரப்பனை ஆப்ரேஷன் குக்கூன் மூலிமா ரெண்டாயிரத்தி நாலில் தமிழ்நாடு அதிரடிப்படையினர் வந்து சுட்டு பிடிக்கிறாங்க அந்த படைக்கு இரண்டு பேர் தலைமை வகிக்கிறாங்க ஒருவர் ஐபிஎஸ் அதிகாரி விஜயகுமார் அவர்கள் மற்றொருவர் செந்தாமரைக்கண்ணன் ஐபிஎஸ் அவர்கள் இப்போது இன்றைக்கி வந்து அந்த ஆப்ரேஷன் குறித்து நம்மளுடன் பேசுவதற்காக செந்தாமரைக்கண்ணன் ஐபிஎஸ் அவர்கள் இருக்கார் வணக்கம் சார் சந்தன மரக்கடத்தல் தேடுதல் வேட்டை வீரப்பன் தேடுதல் வேட்டைங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் துவங்கினது ஏறத்தாழ ரெண்டாயிரத்தி நாலில் முடிவுக்கு வருது நீங்கள் அதுக்கு ரெண்டாயிரத்துலாம் உள்ளே வர்றீங்க நீங்கள் உள்ளே வரும்பொழுது அதடிப்படை அப்படின்றது எப்படி இருந்தது சார் அந்த அந்த அமைப்பு நான் போகிறப்போ வந்து ஒரு முதல் தருணம் வந்து ஒரு ஒரு ஆண்டு இருந்தேன் அந்த ஒரு ஆண்டுக்கு அப்புறம் நான் வந்து திருப்பி எஸ்ஐடிக்கு போயிட்டேன் எஸ்ஐடி போய் அங்கே ரெண்டு சின்ன ஒர்க் ஒன்று வந்து இந்த தருபுரி பஸ் பேர்னிங் கேஸில் நான் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் ஹெல்ப் பண்ணி அசிஸ் பண்ணேன் இந்த எஸ்ஐடி வந்து மோஸ்ட்லி ஃபண்டமெண்டலிஸ்ட்டு கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணேன் அதனால நான் வந்து இந்த ஆப்ரேஷன் தள்ளியிருந்தேன் ஸோ நான் உள்ளே போகும்போது எதுக்காக என்னை போட்டாங்க அப்படின்னா எனக்கு வந்து சர்வீஸில் ஜாயின் பண்ணி கொஞ்ச நாள்லேயே உளவுத்துறையில் டிஎஸ்பியாக ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டு வருஷம் நான் வேலை பார்த்துருக்கேன் அதில் வந்து எனக்கு உளவுத்துறை மீது ஒரு ஈடுபாடு வந்து அதில் இருக்கக்கூடிய நுணுக்கங்கள் அனுபவங்கள் ஜாஸ்தி இருந்ததுனால எனக்கு இந்த இன்டெலிஜென்ஸ் முறையை கையாளினால் நமக்கு ஏதோ வெற்றி கிடைக்கும் என்று ஒரு நம்பிக்கை முன்னாடி இருந்த அதிகாரிகளுக்கும் உங்களுடைய அணு அணுகுமுறைக்கும் வந்து நிறைய மாற்றங்கள் வந்து சொல்கிறாங்க அந்த மாற்றங்கள் எதனால அந்த முடிவுக்கு எப்படி வர்றீங்க சார் இந்த அணுகுமுறை தான் இதுக்கு சரியாக இருக்கும் அப்படின்ற எப்படி அணுகுமுறை மாற்றுறீங்க அந்த முடிவுக்கு எப்படி சரியாக வர்றீங்க சார் நான் போனதுக்கப்புறம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆண்டு ஃபுல்லாக நாங்கள் வந்து இதுவரைக்கும் என்ன இருந்தாங்களோ அதான் இருந்தோம் ஸோ காடெல்லாம் எப்படின்னா ஒரு நூறு பேர் ஒரு நாலு குழுவாக பிரிவோம் ஒரு முப்பது நாற்பது பேர் குழுவாக போ பிரிஞ்சு போய் ஒரு இலக்கு இல்லாமல் இருப்போம் மாதம் ஒரு வாரக்கணக்கில் காட்டுக்குள்ளே இருப்போம் ஒளிஞ்சிருந்து பார்ப்போம் கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு இல்லாட்டி நம்ம பொங்கி சாப்பிட்டுட்டு அங்கேயே நம்ம காடு காடாக தேடிட்டு இருந்தோம் ஸோ இதில் என்ன கண்டுபிடிச்சுன்னா அது ஒரு பயன் இல்லாமல் இருந்துச்சு ஸோ இது வந்து எனக்கு தப்பாகப்பட்டுச்சு ரெண்டாவது அந்த நம்ம நம்ம போகிறதுக்கு இலக்கு இல்லை இங்கே இருக்கான்னு நமக்கு தெரியாது கடலுக்குள்ளே ஊசி போட்டு தேடுற மாதிரி எந்த திசையும் தெரியாது எங்கே இருப்பாங்கன்னு ஒரு தெரியாது சும்மா ஒரு தோறாயிரமாக தேடிகிட்டு இருந்தோம் ஸோ நானும் அதே தான் இதாக இது வரைக்கும் பண்ணவங்க குரு குழுகாக தேடிக்கிட்டு இருந்தாங்க நானும் தேடிக்கிட்டு வந்தோம் அவனுக்கு வந்து நம்ம தேடுறோம் கிடைக்கல வந்துடுறோம் திருப்பி தேடிக்கலாம் பட் அவனுக்கும் அந்த நிலைமை அப்படி இல்லை ஒரு தடவை கண்டுபிடிச்சா கொண்டுருவாங்க ஸோ எவ்ரி டைம் இஸ் அ டேஞ்சர் அவனுக்கு வந்து அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் இன்ஃபர்மேஷன் வேணும்னா அந்த காட்டை பற்றி தெரியணும் ஃபாரஸ்ட் மேலே ஒரு வெறுப்பு வரக்கூடாது நீங்கள் அதை தான் வீடாக நினச்சி எப்படா காட்டு விட்டு வெளியே போகிறோன்னு எண்ணத்தில் தீங்கு பிடிக்க முடியாது அங்கே தங்குறது உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும் ஸோ அது ஒரு நைட்லனா லைட்ஸு பா பார்க்கவே முடியும் ஸோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் அடாப்ட் பண்ணதுனால அதான் சொல் இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு ரொம்ப வந்துச்சு காட்டில் யார் போகிறா வரா சூழி பிறக்கிறவங்க யார் ட்ரைபல் வில்லேஜஸ்ஸு யார் வேறு மாதிரி வரா ஹண்டர்ஸ் யார் வராங்க இவங்களும் ஏற்பட்ட பேர் மாட்டுவாங்க ஏன்னா நாங்கள் வந்து ஒழிஞ்சுருக்கோம் ஸோ தேட் வாஸ் தி ஃபஸ்ட்டு ஸ்டெப் டுவர்ட்ஸ் விரப்பன் ஆப்ரேஷன் இந்த ஆப்ரேஷன் குக்கூன் இது இந்த ஆப்ரேஷன் குக்கூன் என்ன நடந்தது சார் கிட்டத்தட்ட வந்து அவர் காட்டுக்குள்ளேருந்து வெளியே வர்றாரு வெளியே வந்து பாப்பரெட்டி அருகே வந்து வண்டி நிற்கிது அங்கே வச்சு சொல்கிறாங்க மொத்தம் எவ்வளோ நேரம் இந்த ஆப்ரேஷன் நடக்குது இந்த ஆப்ரேஷனில் என்ன நடந்தது சார் அதுக்கு முன்னாடி ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தோம் அதில் வந்து நாங்கள் வந்து நாலு ஆளுகளை வந்து வீரப்பண்ட் இதுவும் ஒரு ஆப்ரேஷனில் தீவிரவாதிகள் மாதிரி நாங்கள் ஆள் கேட்டார்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டு அவங்க ஒரு இருபது நாள் தங்கிட்டு வந்தாங்க ஸோ அவங்க தங்கியிருக்கும் போது அந்த ஃபஸ்ட் டைம் எங்களோட பிரேக் த்ரூ இன்டெலிஜென்ஸில் வந்து வீரப்பனுக்கு உடைய கேங்குக்குள்ளே நமக்கு நம்ம நம்ம போலீஸ்க்கு சார்ந்த உதவி பண்ணக்கூடிய ஆட்களை உள்ளே வந்து ஒரு கேங் மெம்பராக சேர்த்து ஒரு இருபது நாட்கள் அவங்க வந்து கூட இருந்தாங்க தட் வாஸ் ஃபஸ்ட் டைம் வந்து வீரப்பனோட பற்றி முழுமையாக அவனுடைய கான்டாக்ட்டுங்க எப்படி போகிறான் என்ன யோசிக்கிறாங்கிறது அந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்போ அந்த இருபது நாட்கள் இருக்கும்போது அவர் என்ன மனசு நினைக்கிறாருனா அந்த ரெண்டு பாயிண்ட்டு தான் ஒன்று வந்து கண்ணு சரி பண்ணும் தெரிய மாட்டேங்குது இங்கே இந்த காட்டில் டாக்டர்ஸை கூப்பிட்டு வந்தால் கஷ்டம் வெளியே பண்ணணும் ஒரு ஆசை ரெண்டாவது ரொம்ப நாளாக அந்த தீ தமிழ் தீவிரவாதிகள்லாம் கொஞ்சம் பேர் இருந்தாங்க கூட ஒரு ரெண்டு வருஷம் கூட இருந்தாங்க அவங்க கொடுத்த ஒரு ஊக்கம் வந்து தமிழ் மேலே பட்டுருக்கணும் தமிழ் தனிநாடு அதெல்லாம் ஒரு ஈடுபாடு வந்துச்சு ஸோ அதில் அவர்தான் அவருக்கு இந்த ஈழத்து மேலே ஒரு நல்ல ஒரு ஒரு பார்க்கணும் அவங்க லீடரை பிரபாரனை பார்க்கணுங்கிற ஒரு ஆசை மனசில் இருந்துச்சு அங்கேருந்து ஆயுதங்களை கொண்டு வந்து நம்ம இங்கே தனி தமிழ்நாடே அமைச்சிக்கலாம் நம்மளும் அதே மாதிரி ஒரு தமிழ் தலைவராக மாறலாம் அந்த மாதிரி ஒரு தவறான கொள்கைகளை வந்து அவருக்கு பூட்டினாங்க அதுதான் இந்த டைவர்ஷன் சாதாரண காட்டில் மிருகத்தனமாக வேட்டையாடி இருந்த ஒரு ஆளை வந்து ஒரு ஆ ஒரு ஐடில் ஒரு ஒரு கொள்கைவாதியாக மாற்றி நீங்கள் வந்து ஆளாம் பட் இவங்களோட நோக்கம் வேறு ஸோ அதே நோக்கில் தான் வாவுனியா ஃபாரஸ்டில் அவர் இருந்தார் ஸ்ரீலங்காவில் இதெல்லாம் இவங்க பார்க்க பார்க்க நம்ம ஊரில் இருக்க காட்டிலையும் நம்ம வீரப்பனை வச்சு வேலையை கற்றுக்கிட்டா இருக்க கற்றுக்கிட்டா நம்மளும் இங்கே ஒரு ஸ்தலம் அமைக்கலாம் நம்மளும் ஒரு நாளைக்கு தலி த தனித்தமிழ்நாட்டு போராட்ட சலம் மாற்றலாம் இப்படி சில ஐடியாலஜி தவறான ஐடியாலஜி தான் அவர் கொடுத்ததுனால அவர் வந்து இலங்கை போகணுங்கிற ஒரு ஆசையில் இருந்தார் இந்த அந்த ஆசை நிறைவேற்றுறதுக்காக இந்த இருக்கக்கூடிய நம்மகிட்ட இருக்கக்கூடிய இந்த அவரோட கான்டாக்டில் சப்ளையர்ஸ் இருக்காங்களே அவங்கள நம்ம நம்ம பக்கம் அவங்களுக்கு சில சலுகைகள் கொடுத்து அவங்கள வந்து மாற்றி நம்ம வந்து நம்ம சார்பாக அவட்ட போகிற மாதிரி கொண்டு போய் அவர் அவருடைய எண்ணத்தை இவங்க நிறைவேற்றுறதுக்காக உதவி செய்கிறதுக்கு வழிமுறை இருக்குதுன்னு நம்ப வச்சு அதுக்கப்புறம் அவரை வந்து வெளியே கொண்டு வர்றது தான் இந்த ஆப்ரேஷனோட மெயின் டாஸ்க் ஸோ அதை நம்பிவிட்டு அவர் வருவாருங்கிறது எங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட்னால் இல்லை அவர்கிட்ட சொன்ன மாதிரிங்க நம்ம வந்து வெளியே போகலான்னு சொன்ன உடனே முதலே தகவல் கொடுத்து அந்த டேட்டு கூட நாங்கள் சொல்லலை ஏன்னா அவர் சந்தேகப்படக்கூடிய ஆள் இல்லை நான் வந்து பதினெட்டாம் தேதி போட்டு பார்த்தேன் கரெக்டாக ஸோ ஒரு பத்து மணி பதினொரு மணிக்கெலாம் எங்கள் ரெடியாக இருக்கேன்னு சொல்லி அவன் ஒரு காட்டில் ஒரு பகுதியில் வந்து இறங்கி தண்ணி தொட்டிக்கிற இடத்துல வந்து வெயிட் பண்ணுறான் ஸோ அது வெளியே வரும்போது ரெண்டு பேர் வருவாங்க ஒரு ஓட்டுநர் இருப்பார் ரெண்டாவது கூட ஒருத்தர் வருவார் உங்களை கூட்டிகிட்டு போகிறக்கா வருவார் அவங்களை கூட்டிகிட்டு நாங்கள் தருமபுரி வந்து தருமபுரி சேலம் திருச்சி பட்டுக்கோட்டை அதிராம்பட்டினம் வழியாக கடல் கடத்தி எங்கள் ஊருக்கு கூட்டு போயிடும் அதுதான் பிளானு அதுக்கான சாப்பாடு பிரியாணிங்கனா சாப்பாடெலாம் வாங்கி வலி முக்கிய சாப்பாடு தண்ணி எல்லாம் கொண்டு வச்சுருந்தோம் ஸோ இந்த டிரைவர் சீட்டுக்கும் பின்னாடி தடுப்பு மாதிரி ஏதாப்பறையே ஒரு ஒரு உடன் தடுப்பு மாதிரி போட்டிருந்தோம் அவங்க வந்து ஏரியக்கு வரப்போ இவங்க நாங்கள் சொன்னோம் வரக்கூடிய டிரைவரும் வரும் அவங்களாம் போராளி இயக்கத்தை சேர்ந்தவங்க அவங்கெல்லாம் ஆயுதங்கள் வச்சுருப்பாங்க ஒரு சேஃப்டிக்கா நாளைக்கு வந்து இவங்க கொண் போகிறவங்க போன உடனே சந்தேகப்பட்டு பிடிச்சி வச்சுக்கிட்டானா ஏன்னா இப்போ போகிற ரெண்டு பேருமே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இந்த வெள்ளத்துறை ரெண்டு பேரும் பிடிச்சி வச்சுக்கிட்டான்னு வைங்க நமக்கு ஒரு பெரிய ரிஸ்க்கு ஸோ சரணோன் கையிலையும் துப்பாக்கி இருக்குது இந்த வெள்ளத்துறை கையிலையும் துப்பாக்கி இருக்குது இந்த வெடுமருது போடுற கிரனேடும் கொடுத்துருக்கோம் ஸ்டன் கிரனேடும் கொடுத்துருக்கோம் ஸ்டன் கிரேட் வந்து சத்தம் வரும் பட் அதுவும் அவர்கிட்ட கொடுத்தோம் இது ஒரு அடிஷ்னல் சேஃப்டி இன்கேஸ் லாஸ்ட் மினிட்ல அவர் வந்து மூடு மாறிவிட்டாங்க செல்ஃப் டிஃபென்ஸு கொண்டுலாம் போகக்கூடாது இல்லை அதுதான் பரவாயில்லைங்க அவங்க துப்பாக்கி வச்சுட்டா நான் சந்தேகப்பட மாட்டேன் போராட்டிகள் தானே வச்சுருப்பாங்க அப்படின்னு அவர் ஒத்துக்கிட்டார் பின்னாடி ஏறி உட்காந்துட்டு அவர் வந்து வர்றப்ப நம்ம வந்து அந்த வண்டி அங்கேருந்து இருந்து வரும்போது உள்ளது செல்ஃபோன் எதுவும் பேசக்கூடாது சந்தேகம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த வண்டியை வந்து பாப்புரெட்டி வில்லேஜுக்கு வெளியே அந்த கிராமத்தோடையே வரும்போது அங்கே ஒரு போலீஸ் குமரேசன்னு ஒருத்தர் பரோட்டா கடையில் வச்சுருந்தோம் அவர் பரோட்டா மாதம் மாதிரி மூணு மாதம் அவங்க பரோட்டா போட்டுட்ருக்காரு அவர் என்ன செய்வார் இந்த த இந்த வண்டி வரும்போது ரெண்டு தான் சொன்னோம் ஒன்று வந்து கேங் ஃபுல்லாக உள்ளே இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு அந்த முன்னாடி ஒரு லைட்டு எல்லோ ஃபோக் லைன் மேலே மேலேக்க லைட் சுற்றுச்சின்னா அவங்க ஆயுதம் வச்சுருக்காங்க இந்த ரெண்டு சிம்பிள்ளை மட்டும் பார்த்தோன்னே அந்த வண்டி வெளியே வரும்போது குமரேசன் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறார் அப்போ எங்களுக்கு தெரியுது அப்போ டைம் வந்து என்ன அவங்க கிளம்புன டைம் ஷி அங்கேருந்து ஃபோர்டீன் கிலோமீட்டர்ஸ் இருக்கும் ஸோ அவங்க கரெக்டாக ஒரு பத்து மணிக்கு ஆப்ரேஷன் ஆரம்பிச்சுக்கலாம் ஒரு ஐம்பதுக்கு மேக்ஸிமம் ஒன் ஒன் ஹவர் டுவெண்ட்டி மினிட்ஸ் என்டையர் ஆப்ரேஷன் அந்த ஸ்பாட் ஆப்ரேஷன் வந்து நாட் மோர் தென் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸ் இது மேக்ஸிமம் அதுக்கு மேலெல்லாம் கிடையாது ஃபைரிங்கே ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே இருக்காது அஞ்சு ஆறு நிமிஷம் இருக்கலாம் அதுவும் ஸ்டாப் பண்ண சொன்னோம் ஸோ அங்கேருந்து அவர் கிளம்பி வெளியே வர்றப்போ இன்னொரு சிக்கல் என்னென்னா அந்த வண்டி வெளியே வரும்போது தருமபுரி பொறுக்கு மூணு ரூட் இருக்குது பாலக்கோடு சைடு இந்த இன்னொரு ரெண்டு ரூட் இருக்குது அவருபாடு திடீர்னு இந்த ரோட்டில் போகலான்னு சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் ஒரு ரோட்டில் இருக்கோம் ஸோ அந்த மூணு ரூட்லேயுமே கமாண்டோஸ் இருந்தாங்க அது மட்டும்தான் சொல்லப்படலை அந்த வண்டி இங்கே திரும்பினாலும் அங்கே ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரு பக்கம் ஒரு டீம் நவாஸ் டீம் இருந்துச்சு இன்னொரு பக்கம் இன்னொரு டீம் இருந்துச்சு இன்னொரு டீம் வந்து கரும்புலாரி வரதுக்கு முன்னாடி வந்து சம்பத் குமார் டிஎஸ்பி அவரோட டீமு இந்த வண்டி வந்தது பிறகு இந்த வண்டியை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு டீம் இருந்துச்சு திருநாவுக்கரசு அவர் ஃபாலோ பண்ணி வந்துருந்தார் ஸோ தட் யாரும் உள்ளே குறுக்க வந்துடக்கூடாது இந்த இந்த ரூட்டை ஒரு மூணு நாள் மா மூணு ரெண்டு மாதமாக வாட்ச் பண்ணி எப்போ படம் முடியும் எப்போ அந்த ஊரில் கிராமத்துடைய நடமாட்டம் கம்மியாக இருக்கும் எப்போ மற்ற வண்டியும் வராது பப்ளிக் மாட்டிக்கூடாது ஃபயரிங் நடந்தாலும் பப்ளிக் மாட்டிக்கூடாது ஸோ வில்லேஜ் எப்போ அடங்குது ஊர் அடங்குது அந்த டைமை சூஸ் பண்ணும் ஈவன் சினிமா டைமு லாஸ்ட் பஸ்ஸு டைம்லாம் நோட் பண்ணிடுறோம் ஸோ அதனால் பர்ஃபெக்டாக இருந்தப்போ அவங்க கரெக்டாக எங்கே ரூட்டில் வர்றது நைன்ட்டி பர்சன்ட் எதிர்பார்த்தோம் அங்கே தான் நானும் விஜயகுமார் சரும் அந்த மூணு டீம் வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டோம் ஸோ அவங்க வர்றாங்கிறது எங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வந்து அவன் இந்த பரோட்டா போடுற குமரேசன் சொல்லிட்டான் எந்த ரூட்டில் வரான்னு அவன் சொல்லிட்டான் உங்களை நோக்கி வராங்கங்கிற எனக்கு சொல்லிட்டான் அது சொன்னதுக்கப்புறம் உள்ளே அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்குதுன்னு பார்க்குறக்கா நினச்சி நம்ம ஒரு சொன்ன மாதிரி ஒரு கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் அந்த கேமரா மூலம் இவங்க எந்த பொசிஷன் உட்காந்துருக்காங்க யார் இங்கே உட்காந்துருக்காங்க நம்ம சொல்கிறோம் ஒரு முன்னாடி உட்காந்துருக்காரு பக்கத்தில் ஒரு ஆள் பின்னாடி ஒரு ஆள் சைடில் ஒரு ஆள் ஸோ இவங்க பொசிஷனிங் வந்து எங்களுக்கு ஒரு பத்து கிலோமீட்டருங்கிட்ட எங்களுக்கு தெரியுது உட்காந்துருக்க விஷயம் அப்போ எப்படின்னா அந்த வண்டி அந்த ஸ்கூல்கிட்ட எந்தட்டோட்றாச்சும் ஸ்கூல்கிட்ட வரும்போது எதிர்த்தாப்பில் ஒரு லாரியில் கரும்புலேரி என்ன கரும்பு வண்டி எதுக்கு வருதுன்னா அந்த பக்கம் தான் கரும்பு ஃபேக்ட்ரி இருக்குது பாலக்கோடு அதுக்கு கரும்பு திரி போடுற லாரி தானே அப்படி மாதிரி நினைக்கட்டும் நம்ம அது பீரி போகாமல் இருக்க வண்டி ரோடை ப்ளாக் பண்ணோம் பின்னா இருக்க வண்டி முன்னாடி வந்துடக்கூடாது வேறு ஏதாவது சிவில் வண்டி அதுக்காக அந்த லாரியில் வந்து சம்பத் குமார் டீம் அந்த லாரியிலாம் வராங்க ஸோ எக்ஸாக்டாக சென்ட்ராக் த ரோட்டில் வரும்போது அந்த வண்டிக்கு இடம் கிடைக்காதனால வண்டி ஸ்லோ டவுன் ஆகும் அது ஒரு பாயிண்ட்டு பின்னாடி திருநாவுக்கரசு ஒரு ஒன் கிலோமீட்டர் ஃபாலோ பண்ணுறாரு சப்போஸ் ரிட்டர்ன் போனாலும் இங்கே மூணு டீம் வந்து இவங்க ரெடியாக இருக்காங்க ஸோ நமக்கு அந்த எக்ஸாக்ட் இடத்துல நடக்கிற இடத்துல நமக்கு அந்த ரோட்டு ஓரமாகவே வண்டியில் வந்து டயரை பஞ்சர் ஆன மாதிரி ஒரு வண்டி நீப்பாட்டியிருக்கும் லாரி அதை கரும்பு ஏற்றிட்டு போகிற ஒரு சிமெண்ட்டு மோட்ரு அடுக்கி ஒரு வண்டி கை ஒரு கமாண்டோ டீம் இருக்குது அவங்க எக்ஸாக்டாக ரோட்டு மேலே ரோட்டுக்கு சைடில் நிற்கிறாங்க அந்த ரோட்டு நிற்கக்கூடிய வண்டி பக்கத்தில் தான் போய் இந்த வண்டி ஸ்டாப் ஆகுது அப்போ என்ன ஆகும் அந்த வண்டிக்கும் அந்த லாரிக்கும் உள்ள டிஸ்டன்ஸு ஒரு மூணு அடி கூட இருக்காது ஒரு மூணு அடி கூட இருக்காது வீரப்பன் எங்கே உட்காந்துருக்காருங்க இன்ஃபர்மேஷன் நாங்கள் கேமராவில் பார்த்து இந்த கமாண்டோ எயிட் ஏ கமாண்டோ டீமுக்கு சொல்கிறோம் அப்பா வண்டி அவங்க நிற்கிது நின்னோடனே இந்த ஃபஸ்ட்டு ஜன்னல் பக்கத்தில் தான் இவர் உட்காந்துருக்காரு ஸோ நீங்கள் வந்து மூட அடிக்கிறீங்க எல்லா ஆட்டோமேட்டிக் வெப்பன்ஸ் வச்சுருக்காங்க நீங்கள் தான் உன்னை நியரஸ்ட் டார்கெட்டை நீங்கள் தான் ஃபயர் பண்ணோங்கிறப்ப அந்த லைட்டு போட்டோடனே பிரைட்டாக ஆனோடனே அந்த ஆல்மோஸ்ட் டென் ஃபீட் கூட கிடையாது அந்த லாரி ஹைட்டு அதிகம் உள்ளே இருக்க வேன் லைட்டு போட்டோன்னே அந்த லாரியோட ஹைட்டும் அதிகம் அந்த ஹைட்லேருந்து வந்து கீழ்ப்பக்கம் நோக்கி அந்த ஜன் அந்த ஜன்னலில் உட்காந்துருக்கக்கூடிய வீரப்பன் வந்து ஆல்மோஸ்ட் பாயிண்ட் பிளாங்க் அதான் சொல்லுவாங்க ரொம்ப கிட்டாச்சு சொல்லுவான் அந்த டீம் ரொம்ப கிட்ட இருந்துச்சு பத்தடியில் இருந்துச்சு அந்த லாரிக்குள்ளே ஸோ அவங்க வந்து நல்லா கவர்டாக இருக்காங்க மூ மணல் மூடிக்கு நடுவில் வெப்பன்ஸ் வச்சுட்டு வெயிட் பண்ணுறாங்க லைட்டு போட்டோன்னே க ஸ் ஸ்னைஃபர்ஸ் எல்லாமே நல்லா ஷூட்டர்ஸ் ஸோ எக்ஸாக்டாக ஒரு டென் ஃபீட்டு கூட இல்லை ஒரு ஃபைவ் ஃபீட்டுக்குள்ளே தான் ஃபைவ் டு டென் ஃபீட்டுக்குள்ளே தான் டார்கெட்டு ஸோ அதனால் அந்த ஃபஸ்ட்டு புல்லெட் அங்கே போனால் முன்னாடி எப்படி கவுந்துடுறாரு அதுக்கப்புறம் அதுக்கு அந்த சைடு ஃபைரிங்கும் இருக்கிற ஃபைரிங்கும் ரெண்டு டீ ஃபயர் பண்ணுறோம் இந்த ஃபைரிங் பண்ணுறதுக்கே நாங்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் ப்ராக்டிஸ் பண்ணோம் ஒரு தகரா டப்பா வச்சு நாம் வந்து ஃபயர் பண்ணுற டீமை கூட்டி போய் ஒரு ரெண்டாயிரம் ரவுண்ட்ஸு ஃபயர் பண்ணி ஒரு நூறு தடவை ப்ராக்டிஸ் பண்ணோம் எப்படி ஃபயர் பண்ணோன்னு சும்மா கண்ணாமண்ணெலாம் ஃபயர் பண்ணலாம் ஃபயரிங் ட்ரைனிங் கொடுத்தோம் அதுக்கப்புறம் இந்த ஃபயர் பண்ணதுனால இவங்க சேர்த்துக்கொள்கையோ வீரப்பன் மேலே பற்றக்கூடாதுன்னு இந்த பக்கம் ஃபேஸ் பண்ணி அவர் மேலே அதிகமான கூண்டுகள் பாஞ்சது வீரப்பன் சார்ந்ததுனால ஈ வாஸ் நாட் இந்த லைன் ஆஃப் ஃபயர் அதனால் அவருக்கு கேள்வ சார் ஸோ அதனால் எல்லாம் கிட்ட வச்சு விட்டாங்க பிடிச்சி சுட்டாங்கன்னு ஏப்பாண்டு தேடி இருக்கு சரி பிடிச்சிட்டு ஏன் சுடணும் போடு அப்படிலாம் ஒரு அவசியம் கிடையாது சுடணும் முடியுமான்ட்டு அங்கேயே சுட்டு போயிடலாம் அவர் தூக்கிட்டு வந்தீங்க அவர் அவங்க பிடிக்கும்போதே உயிரோடு இருந்தாருன்னு இப்படி பண்ணுவோம் அவங்க கிட்டே போக முடியாது அவங்க ஃபயர் பண்ணுவாங்க ஸோ அதனால் எங்களுக்கு வந்து பிடிக்கணும்னு ஒரு கட்டாயம் இருக்குது பிடிச்சிருந்தோன்னா டெஃபினட்டாக வியில் நாட் அ ஓப்பன் ஃபயர் இந்த மொத்த ஆப்ரேஷனில் எந்த தருணத்தில் அவர் வந்து தான் வந்து காவல்துறையின் பிடியில் இருக்கும் அப்படின்றத உணர்றாரு சார் இந்த இந்த நேரத்தில் வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி உணர்ந்துருப்பார்ல எப்போ காவல்துறையோட பிடியில் இருக்கா அவர் உணர்றாரு சார் அவர் அவருக்காக தான் அந்த ஃபஸ்ட்டு அந்த வண்டி நின்ன உடனே சஸ்பெஷனாக இவன் சார் வண்டியில் கண்ணாடியாக சீல்டு சீல்டு கிடையாது கண்ணாடியில் வந்து அந்த கர்ட்டன் போட்டிருக்கோம் அதான் கர்ட்டன் எடுத்து விலகி பார்க்குறாரு எங்களுக்கு எங்களால் பார்க்க முடியுது கட்டணம் எடுத்து அவள் கண்ணாடி தொடர்ந்து தலை நீட்டி பார்க்குற அப்படின்னு சொல்கிறார் வெளியே பார்க்க என்ன வண்டி நிற்கிதுன்னு ஒரு நேச்சுரல் க்யூராசிட்டி ஏன் வண்டி நிற்கிது இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு லாரி வருது அவர் தெரியுது சரி ட்ராஃபிக்னால் நிற்கிது அப்போ கூட அவருக்கு சந்தேகம் கிடையாது அவர் லைட்டு போட்டதுக்கு தான் இந்த ரெண்டு பசங்க அந்த வண்டியில நின்ன உடனே வெள்ளத்திரையும் சரவணனும் இறங்கி ஓடுங்கன்னு சொல்கிறோம் அவங்கள்தான் இன்ஸ்ட்ரக்ஷன் அவன் கீழே இருந்தோடனே பக்கத்தில் இருக்க மாட்டேங்குது அவங்க பிடிச்சி இழுத்து அவங்கள வண்டி விட்டு போது அவங்களுக்கு ஃபஸ்ட்டு சந்தேகம் வருது ஆனால் என்னடா இவங்க எழுந்துச்சு ஓடுறாங்க அப்படின்னு சொல்லணுன்னே வெள்ளத்துறைக்கு என்ன சொல்லியிருந்தோன்னா அவர்கிட்ட வச்சு இந்த ஸ்டன் கிரனேட் அதை அதை வெடிக்கும் சத்தம் வரும் ஆனால் ஒன்றும் வராது புகை வரும் அதை எடுத்து நீங்கள் அந்த பின்னாடி அந்த கேபின்குன்னு உருட்டி வான்னு சொன்னோம் பட் அந்த பதற்றத்தில் என்ன பண்ணார் அவர் அதை பின்னை உருவிட்டு உருட்டி விட்டது வண்டி இறங்கின பிறகு வண்டி கீழே போயிடுச்சு கீழே போய் வெடிச்சது அது உள்ளே வெடிக்கலை பட் அது நேச்சுரலாக அந்த பதற்றத்தில் பட் நம்ம டார்கெட் வந்து பா எல்லாம் உட்காந்துறதுனால ஸ்டைஃபிங் டீ உட்காந்துருக்கு லொக்கேஷன் தெரியுது அதனால் அவரோட டேக்கன் சர்ப்ரைஸ் தான் வீரப்பன் டி நாட் ரிட்டாலியேட் அவர் வந்து கடைசி நிமிஷம் வரைக்குமே வந்து அந்த உள்ளே இருக்க வெளிச்சா லைட் எரியிற வரைக்குமே அவர் வந்து காவல்துறையின் பிடியில் இருக்கிறதா வந்து உணரலை அப்போ தான் அவர் நம்பரார் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படி இருக்கும்பொழுது எந்த தருணத்துலேயுமே ஒரு உயிருடன் பிடிக்கும் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படலையா சார் அதுக்கான சூழலே இல்லாமல் இருந்தது சார் சரி இது வந்து லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி அந்த டீம் வந்து உயிரோடு பிடிக்கணும்னு நினச்சி நம்ம இது பண்ணி பின்னாடி பேக்டோர் ஓப்பன் பண்ணி ஒரு ஒரு கால் இது ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வந்து உழைப்பு அவர் வந்து ஏமாந்து வந்துட்டார் இப்போ உனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது தான் உயிரோடு பிடிக்கிறதுக்கு இவ்வளோ டலோ ஃபஸ்ட் இதில் ஓப்பன் ஃபயர் இல் ஃபைட் டில் த லாஸ்ட்டு அண்ட் அந்த நைன்ட் நேரத்தில் நீங்கள் வந்து இந்த மாலை மிஸ் பண்ணி ஏகப்பட்ட நேரத்தில் வந்து ரொம்ப கிட்ட போய் பத்தடியில் போய் ஃபயரிங் பண்ணி கூட பிடிக்க முடியாமல் போயிருக்கு ஸோ இதில் வந்து அவர் தப்பிச்சு போயிட்டாரோ வீரப்பன் தப்பிச்சு போனாரோ அந்த கதவை அந்த இருட்டில் தொலைஞ்சு போனாலும் இல்லை ஃபயர் ஓப்பன் பண்ணி அவர் வந்து அடிபட்டோம் ஒருத்தர் ஓடிட்டாரோ இப்போ இவன் நம்ம கூட இருந்த ஆள் வந்து அவர் வந்து வீரப்பண காட்டுற ஒரு நொட்டோரியஸ் ஸோ அதனால் அந்த மாதிரி எஃபர்ட் நாங்கள் நடுவில் ஏன்னா டீம் லீடர்ஷிப் எங்கே நிப்பாட்டுறாங்க திடீர்னு எந்த ரூட்டில் போகிறாங்கன்னு திடீர்னு ஒரு டவுட்டு ரெண்டாவது எங்கே நிப்பாட்டணுங்கிறது அங்கே டீமை போட முடியாது வி கே நாட் சடன்லி ஃபார்ம் எ கமிட்டி ஆ ஓ டீம் டு டூ திஸ் ப்ரொஃபஷ்னல் டாஸ்க் அதனால் இட் வாஸ் நாட் பாசிபிள் வி மே ஃபேஸ் ஃபெயிலியர்ஸ் ரிஸ்க்கு அப்புறம் இந்த மொத்த ப்ராசஸ்லையும் அவர் நம்பினார் வெளியே வந்தார் இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லிடுறீங்க அதில் வந்து சுட்டது அதிரடிப்படையினர் தான் செத்தது வீரப்பந்தான் அப்படின்னு நம்பினால் அது நடுவில் அவன் எல்லாம் அவங்க கற்பனைக்கு அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறீங்க அவர் ஒரு ஆவணப்படத்தில் குறிப்பிட்றீங்க அப்படி இருக்கும் பொழுது அவர் இறப்பின் மீதான சந்தேகம் குறித்து அவங்க ஃபேமிலிகளுக்கு குடும்பத்தார் இருக்கிற சந்தேகம் வந்து மேலும் வலுக்கும் இல்லையா அது வந்து இதுதான் நடந்தது அப்படின்ற கிளாரிட்டி அவங்களுக்கு இல்லாமல் இருக்கும்ல சார் தெ ரன்ஸ் பிடின் இன்டெலிஜன்ஸ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் ஒரு புலனாய்வு வேறு ஒரு நுண்ணறிவு வேறு ஒரு இன்வெஸ்டிகேஷன் மர்டர் கேஸ்ன்னு வைங்களேன் இட்ஸ் எ பா இன்வெஸ்டிகேஷன் அதில் வந்து நீங்கள் எல்லாத்துக்கும் சாட்சி வேணும் எவிடென்ஸ் வேணும் அது இல்லாமல் கோர்ட்டில் நிற்காது இன்டெலிஜென்ஸ் ஆப்ரேஷனுங்கிறது இதில் நீங்கள் எல்லாமே எவிடென்ஸும் டாக்குமெண்ட் பண்ண முடியாது சில விஷயங்கள் நீங்கள் வந்து செய்கிறது அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொசீஜர் இல்லாமல் இருக்கலாம் இல்லாட்டி அது சட்டத்தில் இல்லாமல் இருக்கலாம் இல்லை யாராவது காட்டி கொடுக்க முடியாமல் இருக்கலாம் ஸோ இந்த ஆப்ரேஷனை பொறுத்தவரையிலையும் இன்டெலிஜன்ஸ் ஆப்ரேஷன் வந்து இந்த ரகசியங்களை காப்பாற்றுறது இம்பார்ட்டண்ட்டு இந்த ஆப்ரேஷன் பார்த்தா ஃபில் இந்த பிளாங்க் கட்டாக இருக்கும் அந்த ஃபில் அண்ட் அப்ளைன்ஸ் எதுக்காக இருக்குன்னா ஒன் ஒன் இஸ் தேட் இட் இஸ் நாட் ஏ டாக்குமெண்டட் ஆப்ரேஷன் இதில் வந்து எல்லா ப்ரொசீஜர் இதான் சிஆர்பிசி பிறகு நடக்கணும் ஐபிசி பராக தான் நடந்துக்கணும் இன்டெலியன்ஸ் ஆப்ரேஷன் பண்ண முடியாது ரெண்டாவது ஏகப்பட்ட சிவிலியன்ஸு அந்த கம்யூனிட்டி அவங்க ரிலேட்டிவ்ஸு அவங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்க ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க இவர் தான் சொன்னார் இந்த இந்த ஒரு சீரியலில் கூட ட்ரேடர் வந்து ஷேடோவாக காட்டுவாங்க அவனை இன்றைக்கி வரைக்கும் எக்ஸ்போஸ் பண்ணலை ஏன்னா நாளைக்கு அவன் ஊருக்கு ஆண்டி நீ தாண்டா காட்டி கொடுத்தியா நீ தான் ஹெல்ப் பண்ணியா போலீஸ்க்கு அவனை போட்டு வைங்க நாளைக்கு இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணணுன்னு நிலைமை வரும்போது பப்ளிக் வில் நாட் ஹெல்ப் போலீஸ் சரி நீங்கள் எத்தனையோ தடவை பார்த்துருக்கீங்க நீங்கள் தகவல் கொடுங்க உங்களுடைய ஃபேஸோ உங்கள் ஐடென்டிஃபிகேஷன் பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா அதுதான் தட்ஸ் த ரீசன் தட் சந்தேகம் வரலாம் அந்த மாதிரி ஒரு நாங்கள் சொல்ல முடியாத சுச்சுவேஷனை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி மீடியாஸோட்டி கிரிட்டிசு க்ரிட்டிக்ஸ் வந்து இல்லை இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு சொல்லலாம் அதுதான் என்ன சொல்கிறேன் நான் நீங்கள் சொல்கிறத ஆமான்னு சொல்ல முடியாது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆப்ரேஷன் வாஸ் ட்ரூ தட்ஸ் ஆல் ஐ கேன் சே நீங்கள் வந்து இமேஜின் பண்ணிக்கலாம் நீங்கள் எவ்வளோ இமேஜின் பண்ணாலும் இல்லை இல்லை இவர் தான் சொன்னார் நான் கையை காட்ட முடியாது தட் இஸ் மை ப்ரொஃபஷ்னல் எத்திக்ஸ் வீரப்பன் அவர்கிட்ட நீங்கள் தான் வந்து தொடர்ச்சியாக அவர் கூட இருந்தீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அவர் அப்போ பேசுகிறப்போ என்ன மாதிரியான கேள்வியெல்லாம் கேட்குறாரு சார் நம்பிக்கை வர்றதுக்காக நீங்கள் அதுக்கு நம்பிக்கை வரணுன்றக்காக என்ன பதிலெலாம் சொல்லியிருந்தீங்க எப்பயுமேங்க இந்த மாதிரி ரிட்டர்ஸ் ஆப்ரேஷன் ரொம்ப பேசக்கூடாது நீங்கள் எவ்வளோ பேசுகிறீங்களோ அவ வார்த்தைகளை ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது தேவையில்லாமல் டிஸ்கஷனில் வளர்க்கக்கூடாது இன்றைக்கி போகிறோம் நாளைக்கு போகிறோம் என்ன செய்கிறோம் அது செய்கிறோம் அப்படி தான் நீங்கள் ஒரு க இதை டெலிகிராஃபிக்காக தான் பேசணும் ஒன்று ரெண்டாவது நீங்கள் நேரடியாக போய் நான் தான் அப்படின்னு பேச முடியாது பிகாஸ் அகெயின் யூஆர் எக்ஸ்போசிங் நம்ம முடிஞ்சு தெரிய வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு இயக்கத்தை சேர்ந்த தலைவர் நான் வந்து நேராக போய் பேசினேன் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கான் நம்மகிட்ட வந்து எப்படி பேசிகிட்டு இருக்கான ஒரு 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 இது வரும் ப்ரொஃபஷ்னலிசம் வரணுக்காக நம்ம வந்து ஒரு ஆளார் அப் தலை ஐயா சொல்லி விட்டார் அப்படின்னு சொன்னால் இவன் அப்படியா அந்த ஒரு பயமும் இருக்கும் ரெண்டாவது ஒரு ஒரு ச ஒரு மரியாதையும் இருக்கும் ஸோ நம்ம வந்து கேஷுவலாக ஒன்று போய் நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா அவன் கண்டதை கேட்பான் நம்ம கண்டதை சொல்லுவோம் அதில் ஏதாவது ஒரு கான்ட்ரிக்ஷன்ஸ் பிடிச்சிக்க ஈவி பிகம் டவுட்ஃபுல் ஸோ எவ்வளோ தூரத்துக்கு பேச்சை குறைக்கணுமோ நாங்கள் அந்தளவுக்கு டூ த பாயிண்ட் அதாவது தவிர கருத்து வேறுபாடு என்ன பண்ணலாம் அங்கே போய் யாரை பார்க்கலாம் எதில் போகிறோம் எதுவுமே டிஸ்கஸ் பண்ண மாட்டோம் ஆள் அனுப்புகிறவன் இவர் சொன்னாருங்க இன்னும் இன்றைக்கி போகலாமா இன்றைக்கி போகலாம் இன்றைக்கி போகலாமா ரைட்டு நீங்கள் ரெடியாக இருங்க இந்த மாதிரி கன்வர்சேஷன் தான் இருந்ததுன்னு தவிர அவங்ககிட்ட வந்து நாங்கள் வேறு எதுவும் அவங்க எதாது கேட்டாங்கன்னா வாங்கிட்டு ஸோ அதோட வி ஸ்டாப்ட் பிகாஸ் ரொம்ப பேஸ்ட்டாக ரொம்ப பிரச்சனை வரும் அந்த மீசை எடுக்க சொன்னது நீங்கள் தானா அந்த ப்ராசஸ் எப்படி இருந்தது சார் உண்மையாகவே அவர் நம்பிட்டாரா அவர் நீங்கள் இல்லை போலீஸ் இல்லைன்னு சொல்லி அவர் இல்லை அவர் யார்கிட்ட பேசுகிறேன்னு நினச்சாரோ அவங்க தான் அப்படின்னு நான் நம்பினாரா அவர் ஆமாம் அவர் கேட்டு விட்டார் நாங்கள் அவர் இருப்போங்க எடுத்தால் அடையாளம் கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்கும் பட் அதை எடுத்து தான் வரணும்னு சொல்லலை அதே மாதிரி இன்னும் கேட்டார் நாங்கள் ஆயுதங்கள் கொண்டு வரலாமா கொண்டு வாங்க நீ கொண்டு வர்றதான் சஸ்பெஷன் ஏன் நம்மளை ஆயுதம் கொண்டு வரோம்னாங்கிறேன் இல்லை இல்லை வச்சுக்கோங்க அங்கே இருப்போம் ஏகப்பட்ட ஆயுதம் கிடக்குது தீ வேணா உங்கள் சேஃப்டிக்கு வரணும் வச்சுக்கோங்க ஸோ யூ ஷுட் ஃப்ளோ வித் தி கரண்ட்டு ஏன் வேணாங்கிறாங்க இப்போ நாங்கள் நீங்கள் போகாதீங்கன்னா ஏன் போகக்கூடாதுன்னு நினைப்பீங்க நீங்கள் போகலாமா போகலாம் சார் அப்படின்னா யூ நாட் ஹேவ் டவுட் ஸோ ஈவன் தேட் ஹி ஹாஸ்ட்டு இந்த மாதிரி நாங்கள் ஆயுதங்கள் வச்சுக்கலாமா எல்லாத்துக்கும் தூட்டி வராதிங்க ஆளு கொண்டு வச்சுக்கோங்க அங்கே தான் இருக்குல்ல ஸோ பீசியும் அதே மாதிரி தான் வச்சுக்கனா வச்சுக்கங்க எடுக்கணும் எடுக்குங்க அவர் எடுத்தது நாங்கள் அங்கே தான் வச்சு பார்க்கலாம் எங்களுக்கு தகவலும் தெரியாது அந்த என்கவுண்டர் நடந்தப்போ தான் எங்களுக்கு டவுட்டு என்னடா இப்படி கதை எடுத்து பிறகு யாரும் அந்த மாதிரி மூஞ்சி பார்த்ததில்லை வீரப்பனவரோட இதை வந்து மீசை எடுத்ததுக்கப்புறம் அவர் அடையாளம் கண்டுபிடிக்க முடிஞ்சதா சார் எப்படி கண்டுபிடிச்சிங்க சார் ஏன்னா யாருமே பார்த்தது அப்படின்னு சொல்கிறீங்க அப்போ இறந்ததுக்கப்புறம் எப்படி அவரோட உடலை வந்து அடையாளம் கண்டுபிடிக்கிறீங்க சார் அடையாளமும் சத்தியமாக ஒரு இட் வாஸ் அ பிக் டாஸ்க்கு ஒரு அஞ்சு நிமிஷம் யோசிச்சுட்டு தான் இருந்தோம் இதை வெளியே சொல்கிறதுக்கு முன்னாடி எதை தப்பாக பாராசு விட்டோம்னா மோமுடி போட்டு வேற ஆளம்ட்டானா அந்த டவுட்டு எங்களுக்கு இருந்துச்சு அந்த டீமில் வந்து ஒரு ரிலேட்டிவ் ஆஃப் வீரப்பனை வந்து வீரப்பனால் பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தில் ஒரு ஆளுக்கு வேலை போட்டு கொடுத்து போலீஸ் ஆக்கிடணும் அவங்க அப்பா அம்மாவுக்கும் பிரச்சனை ஆகி அவங்க நோவோர் இந்த பையனுக்கு ஒரு வெறி நம்ம அப்பா அம்மா பழி வாங்கினவங்கள நம்ம இது பண்ணுறோம் அந்த சொந்தக்காரன் வேற சின்ன வயசு பார்த்துருக்கான் அவன் அந்த டீமில் வேணும்னே வச்சுருந்தோம் அவனை கூப்பிட்டுட்டே இது பாரு ஆமாம் சார் என் சித்த ஸோ தட் வாஸ் ஒன் கன்ஃபர்மேஷன் இல்லாட்டி எங்களுக்கு சேர்த்துக்குழிய பார்த்தது கிடையாது சந்திரக்கோட ஃபோட்டோஸில் பார்த்துருக்கோம் லாஸ்ட் கெட் அப் வந்து இட் வாஸ் நாட் அவர்க் இட் வாஸ் ஓன்லி வைல்டு கேஸ் கன்ஃபார்ம் பை த ரிலேட்டிவ் ஓ வீரப்பன் ஓவாஸ் ஏ போலீஸ் கான்ஸ்டபுள் இன் தி எஸ்டிஎஃப் சார் இந்த இதில் துவக்கத்துலேயே நீங்கள் சொல்லியிருப்பீங்க இது வந்து கடைசியாக அந்த ஆப்ரேஷனில் இருந்தவங்களுக்கு மட்டும் அந்த பங்கு கிடையாது இது கிட்டத்தட்ட அந்த பத்து வருடங்களாக எல்லாம் பணியாற்றுறவங்க அவங்க கற்றுக்கிட்ட பாடம் அவங்களோட அனுபவம் அவங்க கிடச்ச சிறு சிறுவு கிடைச்ச பல பல்வேறு தான் இந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகியிருக்கு அப்படின்னு இதே மாதிரி இந்த ஆப்ரேஷனுக்கு பலரும் உதவி இருப்பாங்களே சார் போலீஸார் இல்லாமல் பொதுமக்களாக பலரும் உதவி இருப்பாங்க அவங்களோட உழைப்பையும் சேற்று இல்லை அவங்களோட தகவலையும் சேற்று அதற்கும் காவல்துறை சொந்தம் கொண்டாடியது அப்படின்னு பார்க்கறதா சார் ஏன்னா பல பேர் இதில் வெளியே வரலை அப்படின்றப்போ அந்த உழைப்பையும் சேற்று காவல்துறை சொந்தம் கொண்டாடியதுன்னு பார்க்கலாமா சார் இல்லை அது தவறான கருத்து நான் புத்தி சொன்ன மாதிரி நமக்கு உதவி செஞ்சவங்க என்ன கேட்டுக்கிட்டாங்கன்னா எங்களை காட்டி கொடுத்துடாதீங்க அங்கீகாரம் பண்ணுறேன்னு சொன்னால் காட்டி கொடுக்குற மாதிரி தான் இவர் தான் ஹெல்ப் பண்ண தூக்கி மாலை போட்டால் பின்னாடி நாளைக்கு எதாவது ஆகிப்போச்சுன்னா நம்ம தான் பொறுப்பு யார் யாரெலாம் இந்த ஆப்ரேஷன் ஹெல்ப் பண்ணாங்களோ பொதுமக்கள் மற்ற ஆஃபீஸர்ஸ் அவங்களுக்கெல்லாம் தக்க அவங்களுக்கான உதவிகள் வேலை வாங்கி கொடுக்குறது அவங்க பிள்ளைகளுக்கு அட்மிஷன் வாங்கி கொடுக்குறது பணமாகவும் சரி இது எல்லாருக்கும் செஞ்சிருக்கோம் ஆனால் இது செஞ்சது வந்து துரதிருஷ்டமாக நம்ம வந்து அவங்கள அன்சங்கீர்ன்னு சொன்ன மாதிரி இதில் பப்ளிக்லேயே இருந்தப்பே நம்ம வந்து காட்டி கொடுக்க முடியாம போய் அவங்களே வேண்டுகோள் தயவுசெய்து நீங்கள் எனக்கு கொடுத்தேன்னு சொல்லிடாதீங்க ஸோ அது ஒரு இக்கட்டான ஒரு சுச்சுவேஷன் என்னி ஆப்ரேஷனும் இல்லை ப்ராப்ளம் எல்லோரும் நீங்கள் காட்டி கொடுக்க முடியாது இந்த ஆப்ரேஷனில் நம்ம ரெண்டு பேரை வந்து ரெண்டு தரப்பை தான் வந்து முதல்லிருந்து முன்னடுத்துறோம் சார் ஒன்று வந்து அதிரடி படையினர் இன்னொன்று வந்து வீரப்பன் தரப்பு இரண்டு தரப்புக்குமே வந்து இழப்புகள் இருக்குது இரண்டு தரப்புக்குமே வீரப்பனுக்கு சர்வைபல்லுன்னு நீங்கள் சொல்கிறீங்க உங்களுக்கு வந்து வீரப்பனை பிடிக்கணும் இது இருக்குது இரண்டு தரப்புகளுமே இழப்புகளை சந்திச்சிருக்காங்க ஆனால் மூன்றாவது தரப்பாக வந்து இவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டையுமே சிக்கிக்கிட்டே அங்கே இருக்க மலைவாழ் மக்கள் அவங்கள பற்றி எந்த இடத்துலையுமே பதிவு பண்ணவே இல்லை அவங்க மீது நிறையா இரண்டு தரப்புலேயுமே இரண்டு தரப்பு சிறப்பாகவே அவங்க வந்து கொடுமைகள் அனுபவிச்சிருந்துருக்காங்க அங்கேயும் உயிரிழப்புகள் ஏற்பட்டுருந்துருக்கு இதை வந்து செக் அண்ட் பேலன்ஸாக வச்சுக்கிறதுக்கோ அல்லது இவங்களை கண்காணிக்கிறக்காக அல்லது அங்கே எக்ஸஸ் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக எந்த ஒரு அமைப்போ இல்லை வழிமுறைகள் எதுவும் இல்லையா சார் நல்ல கேள்வி இதில் வந்துங்க எப்போ வந்து இந்த காட்டுத்தனமாக தேடிட்டு இருந்தோம் மக்களை போட்டு உதைக்கவும் அந்த மாதிரி ஒரு க கொடூரம் பண்ணி தகவல் கிடைக்கலன்னா அவங்க அடிக்கிறது ஏன் நீ கொடுத்தியா அரசி நீ கொடுத்தியா பார்த்தியான்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி காலகட்டம் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே அதாவது டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் நைன்டீன் நைன்ட்டி நைன் நைன்டீன் நைன்ட்டி நைனுக்கு மு முன்னாடியே நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ்ல இருந்தே வச்சு வந்து கொஞ்ச நாள் என்னாச்சு ஒரு பக்கம் இன்டெலிஜென்ஸு ஒரு பக்கம் ஆப்ரேஷன் இன்னொரு பக்கம் மலைவாழ் மக்களுக்கு வந்து எந்த விதமான தொந்தரவு கொடுக்கக்கூடாது அவங்களுக்கு வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிஸ் ஈடு பண்ணணும்னு ரொம்ப பெட்டர் ரொம்ப முயற்சியாக அதுக்கு ரொம்ப கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணாங்க அவங்களுக்கு முன்னாடி அந்த ஆறு ஆண்டு காலத்துக்கு முன்னாடி போலீஸ் எக்ஸஸ் நடந்ததுன்றது உண்மை தான் அந்த மாதிரி ஐடியாலஜி இருந்துச்சு இருந்து அந்த அதில் வந்து ஏகப்பட்ட பேர் பாதிக்கப்பட்டாங்க பட் அதுக்கப்புறம் ஆஃப் கமிஷன்ஸ் ஏகப்பட்ட ஹியூமன் ரைட் கமிஷன்ஸ் ஃபார்ம் பண்ணி அந்த மாதிரி செஞ்சு அவங்க மேலே நடவடிக்கை எடுத்திருக்காங்க லோக்கல் போலீஸ் அவர் டேக் இன் சார்ஜ் அந்தந்த ஏரியாவோட எஸ்பிஸ் வந்து இதை அனுமதிக்கலை அவங்க வந்து அலர்ட் ஆகிட்டாங்க ஏன்னா இப்போ எஸ்பி ஈரோடு தான் சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்டு இப்போ நாங்கள் போய் யாரோ அடித்தா செஞ்சால் அவன் கம்ப்ளைண்ட் பண்ணால் உடனே எஸ்பி கூப்பிட்டு கேட்டுருவார் என்னங்க இந்த ஆளை வந்து காணாமே எதுக்கு நீங்கள் தூக்கிட்டு போயிருக்கீங்களா அடிச்சிங்களா நான் வந்து ஐ வி நாட் அலோவ் திஸ்ன்னு வரக்கூடிய எஸ்பிஸ்லாம் லோக்கல் ஓர் வெரி ஸ்ட்ராங் ஸோ வீட் இ நாட் இன்டெலிஜென்ட் எனி இல்லீகல் கஸ்டடி யாரும் வச்சுக்க மாட்டோம் தேவையும் இல்லை எங்களோட அப்ரோச் மாறினாலும் தேவையில்லாம் போச்சு ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸஸ் இந்த கமிஷன்ஸ்லாம் போட்டாங்க அந்த கமிஷன்ஸ் சதாசிவ கமிஷன்லாம் போட்டாங்க அதில் எக்ஸஸ் நடந்திருக்கு அது நடந்ததுக்கான நடவடிக்கை எடுத்திருக்காங்க ஸோ இனிமேல் இந்த மாதிரி நடக்கக்கூடாதுக்கான கைட்லைன்ஸும் கொடுத்தாங்க ஸோ அந்த கமிஷன் ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் எஸ்டிஎஃப் டிட் நாட் டு அட்ராசிட்டிஸ் இப்போ ஜென்ரல் கொஷின் சார் ஆஸ் அ போலீஸ்மேனாக இல்லாமல் ஒரு ஒரு காவல்துறை அதிகாரியாக இல்லாமல் என்றைக்காவது வீரப்பனை சுட்டு கொன்றது தவறு அல்லது அது அது வந்து கொண்டிருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நீங்கள் என்றைக்காவது நினச்சிருக்கீங்களா சார் இல்லை ரெக்ரெட் பண்ணியிருக்கீங்களா சார் என்றைக்காவது

என்னென்னா அந்த ஹீ காட் இன் டு செயின் ஆஃப் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் அதை விட்டு முடியல இப்போ மோஸ்ட் ஆஃப் கிரிமினல்ஸ் யார் இருக்கா சின்ன சின்ன திருடுவான் பெரிய திருட மாட்டிக்குவான் கொலையில் மாட்டிக்குவான் அப்போ அவனால் வெளியே வர முடியாது அதே மாதிரி தான் இவர் சக்கம் சான்ஸுக்கு மாற்றிக்கிட்டார் க சதுரங்கடத்தை காட்டி கொடுத்து சின்ன மேபி சின்ன விஷயம் பண்ணிடலாம் பட் அதுக்கு வெளியே ஆட்களுடைய தொடர்பு இருக்கனாலையும் அவங்களுடைய தேவைக்காகவோ பணத்தை காட்டி இவர் மாற்றிடலாம் பணத்துக்கு வச்சு பெரிய இ வாஸ் நாட் வெரி க்யூஸ் கியூரியஸ் அப்ட் மனி சின்ன சின்ன வேலை பண்ணிகிட்டு இருந்தார் ஏதோ ஒரு பிஸ்னஸ் ரைவல்ரியில் தான் ஃபஸ்ட் டைம் இ வாஸ் சைட்டட் கியூஸ்ட் இன்ஃபேக்ட் அது யானை தந்தம் திருடுறதுக்காகவோ சந்தனங்கள் வெட்டினதுக்காகவோ அவர் ஒரு தடவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க நைன்டி த்ரீல அரெஸ்ட் பண்ணி ஃபாரஸ்ட் கெஸ்ட் ஹவுஸ் வச்சுருந்தாங்க காட்டுக்குள்ளே அன்றைக்கு நைட்டே அவர் இவங்க சீட்டு விளாண்டு கொஞ்சம் கவனக்குறவர் தான் ஓடிட்டார் இல்லாட்டி இட் வாஸ் அ காஸ்ட்லி எஸ்கேப்பு போயிட்டனால பிடிக்க முடியாமல் போச்சு ஸோ பட் சின்ன படிப்படியாக அவர் எக்ஸ்ட்ரீம் எடுத்தோடனே நோட்டோரியஸாக எவ்வளோ கொல்லணும் ஆளை வெதித்தான் தட் வாஸ் ஒன் சைன்ட் அவர் துரத்த ஆரம்பித்த உடனே சர்வைவர் இன்ஸ்டியூட் தான் யாரையும் பார்த்தா ஏன் கொள்கிறாரு யார் தகவல் கொடுத்தா ஏன் கொள்கிறாரு என்னை பற்றி யாரும் சொல்லிவிடக்கூடாது அந்த பயம் அந்த பயம் நம்மளை யாரும் கொண்டு வரக்கூடாது

ஸோ ஒன்ஸ் சேஸ் கெட்டிங் டு இட் நம்மளை வெளியே விட்ட மாட்டாங்க அவருக்கு என்ன நம்ப அணித்தனமான நம்பிக்கைன்னா நம்மளை பிடிச்சாங்கன்னா கொண்டுருவாங்க நம்ம ஜெயிலில் போட மாட்டாங்க நம்மளை கொண்டுருவாங்க நமக்கு அம்னஸ்டி கொடுக்க மாட்டாங்க அதுக்கு அந்த அதுக்கு எவ்வளோ ட்ரையும் பண்ணிணார் அதுக்கு தான் இந்த சிஎஃப்ஓ ஸ்ரீனிவாசனு லேட்டஸ்ட்டு தமிழ்நாடு ஆஃபீஸர்ஸ் எல்லாமே ரொம்பவே ட்ரை பண்ணாங்க அவருக்கு இந்த நம்பிக்கை வரல சரண்டர் ஆனால் நம்ம கொண்டுருவாங்க சரண்டராமாக இருக்கணும்னா ஃபைட் பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ இ வாஸ் கம்பெல் டு ஃபைட் அதர்வைஸ் இ வாஸ் நாட் அ ரேபிஸ்ட்டு வெரி ஃப்ரேங்க் மேனு தான் ஒரு ஈகோயிஸ்ட் ஈகோ இருக்க நம்ம பெரிய ஆள் நல்லது பண்ணோம் மக்களுக்கு ஒரு ராஜா மாதிரி ஒரு அந்த மாதிரி ஐடியாலஜி போட்டு போய் நீங்கள் வந்து இந்த தனி நாடு வாங்க அது மட்டும் இந்த பொலியூட் பண்ணது இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டு குரூப்